ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு நீங்க? பாச பாக்கணும், முடியுமா? நீங்க யாரு? மை நேம் இஸ் கருப்ஸ். கருப்ஸ்? வேல்ஸ் உடைய சன் கருப்ஸ். வேல்ஸ் கருப்ஸ். நீங்க எந்த நாடு? வர்த்த நாடு. வர்த்த நாடுன்னு ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவில தாங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட நம்ம வர்த்த நாடு. நம்ம ஊரு ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வரப்போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமிய வேலுச்சுனாங்க, கருப்சாமிய கருப்சுனாங்க. சரி மாடன் இருக்கேன், நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்குவீங்களா? உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவள பிசினஸ். ஆமாங்க, எனக்கு சொந்தமா மூணு குளம், அஞ்சு கேணி, 18 வாய்க்கால். என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின்னு பேசுறமா, தவளைக்கு தண்ணிங்க வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாயை வச்சு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஃபேமிலி சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ நீங்க பாருங்க. ஐயோ நீங்க பாத்தீங்களா? செந்திருவீங்க பாருங்க. என்னங்க கலர் கலரா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாச பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது? அவளே நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்ச? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. மனசு யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிறி நான் எந்த ஆம்பளைக்கிட்டயும் என் மனச பறிகொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் கொலகாரம் பேட்டை நம்பர் 13 தலைவெட்டி சாமியார் தந்து. தலைவெட்டியா? நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி. வாங்க, மறந்துடாதீங்க. சாப்பிடுமா? பால் சாப்பிடணும். பால் சாப்பிடு, அப்புறம் விளையாடல. சாப்பிடு, பால் சாப்பிடு. பால் தண்டா? தெய்வத்தை கற்ப கிரகத்துல விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நிம்மதியா பேசலாம். என்ன பாம்பு வெளியே போகுது? அது வாக்கிங் போகுது. உங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வருமா? அது வராமையா? எப்படிங்க வரும்? தலை முன்னால வரும், பின்னால வால் வரும். எங்க ஊர் பாம்பா அப்படித்தாங்க? நான் அத கேக்கலங்க. எந்த வழியா வரும்? எந்த வழியா வருங்க? அதுக்கு என்ன வழியா இல்ல? எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா? பாம்புக்கு மணி எல்லாம் பாக்க தெரியாதுங்க. எங்க ஊர் பாம்புக்கும் அதே தாங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இருக்கு? என்னங்க இது? ஹோட்டலா? பால் முட்டை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, சாப்பிட்டு போய் குத்துல படுத்துக்கிறேன். என்னங்க நீங்க? டீ பிஸ்கெட் இருந்தா கொடுங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணிய குடுங்க. என்னங்க தண்ணி?
தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க. சொன்னா இப்படித்தான் லோ 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 கத்து. இப்ப என்ன சொன்னீங்க, பேசாம இருக்கு. நாம வந்த இடம் சரியில்லை, வெளியில இருக்கிறவனுடைய விவரம் உனக்கு புரியாது, வீணா வாயால அழிஞ்சு போயிடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னேங்க. நீங்களும் முத்திசாலி, உங்க தவளையும் முத்திசாலி. ஐயோ நின்றுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. வந்துங்க சாப்பிடுங்க, சொல்லாத சாப்பிடுவீங்க, சாப்பிடுங்க. இருங்க வரேன். பெருமூச்ச, என்ன அலுத்துக்கிற, சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். இப்படி தகராறு பண்ண இனிமே உனக்கு கூட்டே வரமாட்டேன். என்னவோ பேசிட்டீங்க இவ்வளவுக்கு. அது ஏதாவது கேட்க நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்தாங்க இப்படியே படுத்துக்கங்க. வேண்டாங்க, இப்படியே படுத்துக்கிறேன். இல்லையா இல்ல, இதுவே சௌரியமா இருங்க. இங்கே இருக்கட்டுங்க. கல்யாணி வாங்க மிஸ்டர் கருப், உங்க தவளை விஷயமா மேனேஜர் சொல்லிருக்கேன், போய் பாருங்க. இன்னைக்கும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போலியா? வழக்கம் போல சண்டையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம்ல்லப்பா. ஏன் எங்க உணவு வைக்கிற? கீழே ஐயா. பழமா ஆப்பிளா? லஞ்சம் வாங்கிட்டா வேலை செய்றீங்க? இத பாருங்க, முதல்ல இந்த பழக்கத்தை விட்டுருக்க, இல்ல முதலாளிட்ட போய் இத கம்ப்ளைண்ட் பண்ணதும். ஆமா இந்தாப்பா, இது பழம் இல்லப்பா, தவளை. ஏற்றுமதிக்காக கொண்டாந்து இருக்கிறேன். தம்பி சரக் தவளையா? விடு, அன்னைக்கு இப்படித்தான் எடுத்த அஞ்சாறு தவளை ஓடி போச்சு. நல்ல ஜாதி தவளை ரெண்டா காணா. நீ சும்மா இரு சார், நீங்க பாருங்க சார். அவர் என்னைய பாக்குறது இப்படி கொண்டாயா? உங்க குலதெய்வ செஞ்ச கொடுமையை பாத்தீங்களா? என் தவளை எல்லாம் பாம்பு தின்றுச்சு, என் சட்டையும் பேண்டையும் ஆபீஸ்ல இருக்கவங்க தின்னுட்டாங்க, இதோட தெருவுல ஓடி அந்த நாய் விரட்டி அது வேற கொஞ்சம் தின்றுச்சு. இந்த பக்கம் பூரா நாய், மத்த பக்கம் பூரா ஆபீஸ்ல இருக்கிறவங்க. போதுமா? ரொம்ப சாரிங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விடுங்க, ஒருத்தர் பாம்பை புடிச்சுட்டு எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கன்னு ஓடினாரே, அவர் என்ன ஆனாரு? குலாச என் குலதெய்வம், நான் சொல்லாம யாரையுமே கடிக்காது. அவர் அதோட தெருவுல ஓடி இருக்காரு, யாரோ ஒரு மோடி மஸ்தான் பார்த்து அவரை விடுவிச்சுட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான். நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, என் குலதெய்வம் எனக்கு வேண்டிய உங்களை ஒண்ணு செய்யாது, அதுவும் குறிப்பா உங்களை ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? என் நிலைமைய பாத்தீங்களா? என் தவளையும் போச்சு, என் நிலைமையும் இப்படி ஆச்சு, நான் எப்படிங்க ஊருக்கு போவேன்? பாருங்க, பேசாம என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு என் கூடவே இருங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின் என்ன பொய்யா சொல்றீங்க? எங்க சுடாதீங்க, ஒரு இடத்த பாக்கி விடல. ஐயோ வீட்டுக்குள்ள வாங்க, கொத்துரும் போட. நீங்க சுடவே வேண்டாம், நானே வர்றேன். தவளையா வரம் பண்ண வந்தவன தவளை மாதிரியா? இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற, முதல்ல இதான் பண்ணுப்பா. ஆமா வரதுக்கு இத்தனை நாள? அது அப்புறம் சொல்றேன், முதல்ல ஏதாச்சும் இறை கழிக்கிறது கூட இருக்கா பாரு.
இருக்கு. அத சொல்றதுக்கு தானே ரெண்டு நாளா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? மூணு நாளைக்கு முன்னால ஜாக் பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்டி எப்படி? எளியா பணக்காரன், நாலு தலைமுறையா லட்சாதிபதியா? அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல உருண்ட மாதிரியா? நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு செட் டிக்கெட் வாங்கி. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? ரெண்டுக்கு சேர்த்து. கல்யாணம் இல்லைன்னு சப்பினாரோ ஒக்க மனுஷிக்கு
இத்த பெத்த இல்லு தேவையா மனவாடு நீ தப்பா நினைக்கிறேன் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு எந்தக்கு நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா மீரு கூச்சோண்டு என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க நல்லா பறந்து உட்காருங்க மீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா எவண்டி மீக்கு தெலுங்கு தெளிசா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா வச்சா எவண்டி தொழில்ராமராவ் என்டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா கூச்சுண்டி பிரதர் என்ன ஆச்சு வந்த இடத்துல பள்ளி போட்டாங்கயா என்ன ஆச்சு மீக்கு 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 ஜெயமாலி நீ தெலுசா எரும பண்ண நாக்கு ஆயிரம் எரும உண்டி எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு பெரிய ராசிக்காரு மிருகத்துக்கும் நாகோ எப்பவும் ராசி உண்டி கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூல் வந்து இங்க ஹோட்டல தங்குறீங்களா அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் 5 வருஷத்துக்கு ஆகிற செலவு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா ஆமாப்பா அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு எடுத்து வாங்கி போற கழுதுன்னு அதான் நான் பேசி இருக்கேன் குர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படு 1000 எருமை நாக உந்தி அப்ப இந்த 800,000 எருமை தான் வாங்க போறீங்க அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குன்றுல இடம் இருக்கா இவ்வளவு பேசுறீரே மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே ஆமா வெரி குட் ஐடியா நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே இவ்வளவு யோசனை செப்டாரா ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா பாத்தியா பாத்தியா நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க கேக்கல என்னப்பா தப்பு உனக்கு 10-15 பங்களா இருக்குது ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற டென்னிஸ் கோர்ட்டா ஒத்து 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 வேண 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 என் ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு ஈ பங்களா நாக்கு காவலா என்ன வேலை என்ன வேலை என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற இந்த பாருங்க விலைய பத்தி ஒண்ணு இல்ல ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம் அட்வான்ஸ் காவலண்ட என்னையா இப்பவே இந்த வேலையில் இருக்கிற விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சா ராவலா ஒரு 10 நிமிஷம் பொறுங்க எங்க மாமா ஒருத்தர் வருவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம் எங்க வேலை பாக்குறாரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல பட் 4 o'clock எனக்கு அஜிட ஒரு வேலை இருக்கு நான் இங்க போனோம் நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவர் வந்துட்டோம் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன் சென்டிமெண்டா பரவாயில்ல பரவாயில்ல மோலி நான் புறப்படுறேன் ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப டைம் இல்ல அவங்க ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakh rupees செட்டு பண்ணி இன்னைக்கு ஓகே சார் நான் 8 lakh rupees சொன்னேன் பட் எனக்கு டைம் இல்ல ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க நிலண்டே 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 நீக்கு ஏதாவது அறிவு உண்டா பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாமல் 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டீங்க இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம் நேர வீட்டுக்கு போங்க குடியிருங்க அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணு தெரியும் தெரியும் அவன் வெட்டிட்டான் நாம அலையறோம்
உனக்கா அந்த பணத்தை கொடு.
பின்பக்கமா போனீங்கன்னா இங்க சமையக்கார இருப்பா, அவங்க கிட்ட காப்பி வாங்கி சாப்பிட்டுக்கோ. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு தானே போவ? ஆமா. அப்ப இந்த பணத்தை எல்லாம் உன் பேர்ல மொய் எழுதல. மத்தியானமும் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கும் கொஞ்சம் கட்டிட்டு போயிரு. ஐயோ புரியா சரியான போய் பெரியசாமி, சிங்கப்பூர் மாப்பிள்ளை எனக்கு பத்திரிக்கை வச்ச, இங்க செம்பக தோட்டத்துக்கார மாப்பிள்ளையா இருக்கானே? அட என்னங்கப்பா, என் வீட்டு கல்யாணத்துலயாவது உங்க ரெண்டு பேரும் பகை தீரட்டுமே பத்திரிக்கை வச்ச. உங்களுக்கு எல்லாம் அவசரம், நான் வந்ததுக்கு பிறகு கல்யாணத்துல கலாச்சாரம் நடந்திருக்கோம். இப்ப ஒண்ணு கவலைப்படாதீங்க.
ஒடுக்கிட்டா இந்த ஊருக்கே பூஜை முதல்ல நீ பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பா. பூஜை நடத்த முடியாது, கோழியா? ஆமா.